ஹோட்டல கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா. கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர அரகர அரோகர. ஆண்டவனே, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. தட்டு மாறிடுச்சு. ஏம்மா இந்த பூ வாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? இன்னும் நாலு நாளைக்கு சஞ்சீவ் காத்து அடிக்க போகுது. அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க, அதையே நமக்கு எடுக்கணும். இருந்துட்டு போவோம். ஐயா, நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்துல இருங்க, நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம். தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க? லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா, அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா, ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா, அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல. அது மாதிரி தான் இது. நீ வாப்பா, சீக்கிரம் வந்துடுங்க. எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. எங்க மலையெல்லாம் சுத்தி தொண்ட வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீ காபி சாப்பிடுங்க. இது என்ன, காபி கடையா கல்லு கடையா? சரி, எதுவா இருந்தா என்ன, காபியா இருந்தா நீங்க நீங்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம், ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? யோ, சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு, வெளிய நாங்க. உள்ள யாரு, வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? ரெண்டு துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? எப்படி, உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா? ரெண்டு டீ குடுமா? சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பா அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. வணக்கம். அதுக்கு வணக்கம் சொல்ல, டீ போட. சரிங்க, வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் புள்ள டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம ரெண்டு இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா, கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிடுமே. என்ன வேணுங்க? என்ன, நீ டீ போடலையா? இல்லங்க. போட. இந்த போட்டு எனக்கு. வணக்கங்க. அடச்சே. என்ன யார், எப்ப பார்த்தாலும் வணக்க வணங்குறா. என்ன பொது கூடுதல் பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம். கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீயை போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலரி தள்ளி மாதிரி இருக்கு. இதை குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல? ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புன டீயை கீழே குடிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா. என்னப்பா இது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதா முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீய கெடுத்த தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா
நல்லா கொக்குடு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார் கிலோ கணக்குல தொங்க விட்டுருக்கோம். மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவ் விட்டுறியா? இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்க சொல்லிய குடல புடுங்காத தாய. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம் இந்த செருப்பு வேற வந்து போச்சு. ஒரு வேற டீ மாஸ்டர் பர்மா முன்ன இருந்த அளவுக்கு 30 ரூபாய் கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க. 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன். ஓ கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஒசந்துட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கனா ஓனர், பொம்பளைங்கனா ஓனி. டா டா யோ பாப்பா நீ வேற ஆளு பர்மா. டா இந்த கைகி நீட்டு வெல்ல வச்சுக்காத. ஏங்க நான் என்ன உன கல்யாணம் பண்ணவா கூப்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசு கொடுக்கலனா பெருசா பீத்திக்கறிய என்னவோ? மாத்துங்க. நம்மள அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாலத்துக்கு வந்தமா அஞ்சோ பத்தோ மொய் எழுதணுமா போனமான இல்லாம கழுத்துல நடந்த ரெண்டு பேரும் சங்கிலிய கழட்டி கொடுத்துட்டு மூலியா நிக்கிறிய. நீ வாய் வச்சுட்டு கம்மி இருக்க மாட்டேன். இந்நேரம் இந்த ரெண்டு பேரும் நகையை நான் கழுத்து தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அதை பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாலம் காட்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மத கடைக்கு போ. ஆமா பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலையும் வருமானம் இல்ல. அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டான். இந்த பித்துக்குளிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்? டீ போடுமா? பதினெட்டுங்களா? ஆமா பதினெட்டு பதினெட்டு பதினெட்டு. ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. நீ என்ன பிஏவா? இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போய் டீ சாப்பிடு. போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைரிங் கிளாஸையும் பார்த்த உடனே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே 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 சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்? டீ குடிச்சிட்டு வர்றேன். என்ன ப்ரூஸ்? பெருசா டீ பெருசா ப்ரூஸ்? குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேப்பாங்க.
பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலர் மட்டும் ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி இருக்க சொல்லுங்க கொஞ்சம் கூட நல்லா இதெல்லாம் ரோல்டு கோல்ட் தெரியல உனக்கு என்னமா கோலார் தங்க சுரங்கத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா ரொம்ப தான் லவ் டு இதெல்லாம் டீ கடையா வணக்கங்க